இந்திய எல்லைக்குள் புகுந்த பாகிஸ்தான், ஓடு ஓடு விரட்டிய இந்தியா. காலநிலை சீர்கேட்டினால் பங்களாதேஷில் மக்கள் பாதிப்பு. தொடரும் ரஷ்யாவின் ஆக்கிரமிப்பு. கைவசமாகும் உக்ரைன் நிலப்பரப்புகள். ஸ்பெயின் நாட்டின் புதிய சட்டவரைவு. செனகோல் பிராந்திய வைத்தியசாலையில் மின்சார ஒழுக்கு. பச்சிளம் குழந்தை பலி. ஆஸ்திரேலிய பிரதமரின் புதிய திட்டம். இனி விரிவான செய்திகள். கடந்த 24 மணி நேரங்களில் 6 பாகிஸ்தான் தீவிரவாதிகள் காஷ்மீர் எல்லையில் இந்திய படைகளால் சுட்டுக்கொலை. இந்திய எல்லைகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவல் மற்றும் தாக்குதல் என்பன அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு தை 1 தேதி தொடக்கம் ஏப்ரல் 30 தேதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 90 தீவிரவாதிகள் இந்திய படைகளினால் தாக்குதலுக்கு இலக்காயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதில் 26 தீவிரவாதிகள் பாகிஸ்தானை தளமாக கொண்டவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியா தனது எல்லைகளை மேலும் இறுக்கமாக வலுப்படுத்தி வருகின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. காலநிலை சீர்கேடு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பங்களாதேஷில் கடந்த 2 தசாப்தங்களில் சுமார் 4 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் இயற்கையாகவே பல நீர்நிலைகளினால் சூழப்பட்ட அழகான நாடு என்பதும் சுற்றுலா பயணிகளை அதிகம் ஈர்க்கும் நாடு என்பதும் தெரிந்த விடயம். இந்நிலையில் அண்மை காலமாக நாட்டில் ஏற்பட்டு வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக, குறிப்பாக வெள்ளப்பெருக்கு காரணமாக, மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதனால் சுமார் 4 மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பங்களாதேஷின் வடகிழக்கு பகுதியில் சென்ற வாரத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக 70% மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த வெள்ளப்பெருக்கில் 10 பேர் இறந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பங்களாதேஷின் 2 பிரதான கடல் எல்லைகளான ஜுர்மா மற்றும் குஷியாரா ஆகியவை மிகவும் மோசமான அளவில் கிராம பகுதிகளுக்குள் புகுந்துள்ளதாகவும், இதனால் சுமார் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்குள் கடல் தண்ணீர் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த அசாதாரண காலநிலை மாற்றங்களானது கடந்த 1970 ஆண்டிற்கு பின்னர் ஏற்பட்ட 1வது சம்பவம் எனவும் மேலும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பங்களாதேஷிற்கான பிரதிநிதி ஷெல்டன் ஜெட்டி கருத்து தெரிவிக்கும் போது, பங்களாதேஷ் மக்கள் வெள்ளப்பெருக்கினால் பாரிய சேதங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சிறுவர்களின் வாழ்வு மற்றும் பாதிக்கப்பட்டுள்ளது. சுமார் 350க்கும் மேற்பட்ட பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. வைத்தியசாலைகள் இயங்க முடியாத அளவிற்கு செயலிழந்துள்ளன. இதன் காரணமாக மக்களின் வாழ்வு வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் நிலப்பரப்புகள் மீது மேற்கொள்ளப்பட்டு வரும் ரஷ்யாவின் தொடர் ஆக்கிரமிப்பு போர் மேலும் பல நிலப்பரப்புகளை ரஷ்யாவின் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்த்திருப்பதாக போர்க்கள செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்ய படைகள் உக்ரைனின் கிழக்கு பகுதியான டொன்டெஸ் பிராந்தியத்தில் மேலும் 3 சிறிய நகரங்களை கைப்பற்றியுள்ளதாகவும், அவற்றில் ரஷ்ய தேசிய கொடிகளை பறக்கவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நகரங்களில் இருந்து வெளியேற முடியாத உக்ரைன் மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக ரஷ்ய போர்க்கள செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் நாட்டின் மின்சார குளிரூட்டிகளின் பாவனையை மட்டுப்படுத்த புதிய சட்டவரைவுகள் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஸ்பெயின் தனது பாவனைக்கான மின்சார எரிபொருள் வளத்தை ரஷ்யாவிடமிருந்தே பெற்றுக்கொள்வதாகவும், இதனால் ரஷ்யாவிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் மின்வரவின் அளவை மட்டுப்படுத்தும் நோக்கில் பொது இடங்கள் மற்றும் வீடுகள் உட்பட தேவையற்ற இடங்களில் வெப்பகாலத்தில் அதிகமாக மின்சார குளிரூட்டிகளின் பாவனை காணப்பட்டு வந்த நிலையில் அவற்றின் பாவனையை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்பெயின் அரசு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகோலின் பிராந்திய வைத்தியசாலையில் ஏற்பட்ட மின்சார ஒழுக்கு காரணமாக 11 பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விடயம் குறித்து தெரிய வருவதாவது, வைத்தியசாலை குழந்தைகள் பராமரிப்பு அறையில் ஏற்பட்ட திடீர் மின்சார ஒழுக்கினால் 11 புதிதாக பிறந்த குழந்தைகள் உடல் கருகி மரணித்து போயுள்ளதாகவும், அக்குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய உடனடி வசதிகள் எதுவும் இல்லாதபடியினால் இந்த துன்பகரமான சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேற்படி மின்சார ஒழுக்கிற்கான சரியான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும், தொடர்ந்து விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமர் ஆண்டனி அல்பேனேஸ் உலக காலநிலை மாற்றம் மற்றும் ஆஸ்திரேலியாவில் தொடரும் காலநிலை மாற்றங்கள் என்பவற்றை அடிப்படையாக வைத்து
புதிய மாற்று திட்டத்திற்கான ஆலோசனை வரைவு ஒன்றை ஐக்கிய நாடுகள் சபையிடம் கையளித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸ் காலநிலை மாற்றங்கள் தொடர்பில் தனது கவனத்தை செலுத்தியமையே அவருடைய வெற்றிக்கு காரணம் என்றும், ஆஸ்திரேலிய மக்கள் தற்போது விரும்புவது காலநிலை தொடர்பான மாற்றங்களையே என்பதும் அண்மைக்கால ஆஸ்திரேலியாவின் நிலைப்பாடாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானிற்கும் ஆஸ்திரேலியாவின் புதிய பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸிற்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் ஒன்று இன்று அதிகாலை நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் புதிய பிரதமருக்கு வாழ்த்துக்கள் கூறி தமது கலந்துரையாடலை ஆரம்பித்த அதிபர் மெக்ரான், தாம் ஆஸ்திரேலியாவுடன் நட்புறவுகளை மிகவும் நெருங்கி நிலையில் மேற்கொள்ள ஆர்வமாக இருப்பதாகவும், இரு நாடுகளும் நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஆகிய பாலத்தில் இருக பிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மேற்படி இப்பாலத்தினை மேலும் உறுதிப்படுத்தி எதிர்வரும் காலங்களில் செயலாற்ற விரும்பியதாகவும் மெக்ரான் புதிய பிரதமரிடம் தெரிவித்திருந்தார். இதற்கு பதிலளித்த புதிய பிரதமர் ஆண்டனி அல்பேனிஸ், பிரான்ஸ் அதிபரின் வார்த்தைகள் தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவினை தொடர்ந்தும் கட்டியெழுப்ப முழு முயற்சி செய்வதாகவும் உறுதியளித்திருந்தார். கடந்த கால ஆட்சியில் முன்னாள் பிரதமர் மொரின்சன் சுமார் 90 பில்லியன் பருமதியான அதிநவீன நீர்மூழ்கி கப்பலினை பெற்றுக்கொள்வதற்காக பிரான்ஸ் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து, மேற்படி ஒப்பந்தம் முடிவரும் தருவாயில் அதனை ரத்து செய்தமையில் இருந்து மேற்படி இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவில் சற்று விரிசல் அடைந்திருப்பதாகவும், தற்போதைய புதிய ஆட்சியில் அவற்றை மறந்து முன்னோக்கி செல்லவிருப்பதாகவும் இரு நாட்டு தலைவர்களும் தெரிவித்ததாக மேலும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.